அன்பிற்கினியவர்களே, நலம்தானே. இன்றைய தினம் வளவன் செய்திற்காக நாம் புதிய நோக்கின் மலர் மருந்துகள் என்பதை பற்றி காண இருக்கிறோம். காணலுக்கு போறதுக்கு முன்னாடி, மலர் மருந்துகளை நன்கு ஐயமர கற்றுக்கொள்ள பூங்காவளம் ஐயா இயற்றிய மூன்று நூல்கள் இருக்கின்றன. அவற்றை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இதுல எல்லாம் நீங்க வந்து பங்கு கொண்டீங்கன்னா இன்னும் விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. காணொலிகளுக்கு கீழே நீங்க வந்து கண்டிப்பா லைக் பண்றீங்களோ ஷேர் பண்றீங்களோ அவை இல்லாமல் நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எது தேவை. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதை சொல்ற விதங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுவதை போல சொல்வதற்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால கண்டிப்பான முறையில பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா? இப்ப நம்ம காணொலிக்குள் போலாம். இப்ப மலர் மருந்துகள், இது ஒரு அறிமுகம்னு தான் சொல்லலாம்னு நினைச்சிருந்தோம். சரி, அறிமுகம் தான் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியுமே அப்படின்ட்டு. இப்ப மலர் மருந்துகளை வந்து எப்படிங்க நீங்க வந்து நல்லா கத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நம்ம அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்றோம். கண்டிப்பான முறையில அது வந்து உங்களுக்கு புதிய நோக்கில் நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, மலர் மருந்துகள் படிப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்குங்க, சரிங்களா? அதனாலயே அது ரொம்ப ஈஸி அப்படின்னு எல்லாரும் நினைச்சிடறோம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கங்கள் சிலதா இருக்கு. அதுல இருந்து நீங்க பல விஷயங்களை புதிதாக ஊகித்து கொள்ள வேண்டும் அல்லது உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும். அது பை அனுபவத்துலதான் வரும். நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க மலர் மருந்துகளை கத்துக்கிறீங்க, நீங்க எப்படி கத்துக்கிறீங்க? இப்ப வில்லோ, வில்லோ பிறர் மேல் குற்றம் சொல்பவர். பைன், தன்னைத்தானே குற்றம் சொல்பவர். இது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? தன்னைத்தானே குற்றம் சொல்லிட்டாருன்னா அவருக்கு ஒரு மருந்தை கொடுத்தோம்னா அவர் செல்வ செழிப்போட நல்ல ஒரு பெரிய உயர்ந்த மனிதன் ஆயிடுவாரு. ஆஹா, அவரோட நோய் நொடிகள் எல்லாம் பறந்துடும். எவ்வளவு அற்புதமா இருக்கு, கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப வந்து ஒரு போன் கால சொல்றேன். ஒரு போன் வருது உங்களுக்கு, எடுக்கிறீங்க, ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ, நாங்க மதுரையில இருந்து பேசுறேங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரே நெஞ்சரிச்சலா இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா, என்னங்க செய்யணும்? அதுக்கு ஏதாச்சும் மலர் மருந்து இருந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க. நம்ம மதுரையில தாங்க இருக்கோம், நீங்க நேர்ல வந்தீங்கன்னா வந்து கிளினிக்ல வந்து தெரிஞ்சுக்கங்க என்ன விஷயம்ன்றத வந்து உங்களோட நிறைய விஷயங்களை கேட்டுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு. அது இருக்கட்டும் சார், நாங்க நாளைக்கு வர்றோம், உங்க போன் நம்பர்ல குறிச்சு வச்சிருக்கோம். இருந்தாலும் நெஞ்சரிச்சலுக்கு என்ன மருந்துன்னு இப்ப கொஞ்சம் சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, இப்படிதான் உங்களுக்கு வரக்கூடிய கிளையன்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், நீங்க ஒரு அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு நெஞ்சு வலியா இருக்கு, என்ன மருந்து போட்டுக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு உடனே மருந்து சொல்லிடுவாங்களா? இதை பத்தி பலமுறை சொல்லியிருக்கோம். அது வந்து யாரு எதுனால வந்து இவங்களோட அசால்ட்னஸ்னால ஒரு எளிமையா கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களோட ஒரு இதனால, அப்புறம் 2 மாத்திரையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 மாத்திரையை போட்டு பார்க்க வேண்டியது, அது ஒன்றும் சரியில்லைங்க, மலர் மருந்தெல்லாம் வேலை பார்க்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள்லாம். இப்படி இலவசமாக மருந்து கேட்பது நம்மளோட டாபிக் இன்னைக்கு அது இல்லைங்க. இப்போ உங்களுக்கு வர கிளையண்ட்டு வந்து உங்கள்கிட்ட இப்படி தான் சொல்லுவார், நெஞ்செரிச்சலாக இருக்குங்க அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவரோட நெஞ்செரிச்சல் எதுனால, ஒருவேளை கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கா, அல்சர் கம்ப்ளைண்ட் எது இருக்கா, இவர் சரியா சாப்பிடலையா, அல்லது இப்ப இவரை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏதாச்சும் நடந்திருக்கா அதனால நெஞ்சரிச்சலா, இல்ல இவர் ஒரு பொறாம பிடிச்சவரா, ஊர்பயர் நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து வயிறறிய கூடியவரா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எதுவுமே தெரிஞ்சுக்கிற முடியாதுங்க. ஆனா உங்களுக்கு வர்றவர் இப்படிதான் சொல்லுவார். அப்ப முதல்ல நீங்க உங்களுக்கு மருந்து எடுத்துக்கிறதுக்கே நல்லா கத்துக்கிடணும். உங்களுக்கே வந்து எல்லா மலர் மருந்துகளையும் படிக்கும்போது இந்த மருந்து நமக்கு ஃபிட்டா இருக்குங்கிற மாதிரி தெரியும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்ப அடுத்தவங்களுக்கு மருந்து எடுக்கிறது அதை விட கஷ்டமான காரியம், இந்த மாதிரிதான் வந்து நிற்கும். அப்ப நோய்க்கான மருந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து நோய்க்கு மலர் மருந்துகளை கொடுக்கலாம், நோயை சரி பண்ணலாம், பிரச்சனைகளை சரி பண்ணலாம், எதை வேணாலும் மலர் மருந்துகளால் முடியாத ஒன்றே கிடையாது, எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் அது எவ்வளவு தூரம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற சக்தியை பொறுத்து இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க நோய் வருவதற்கு முன்பே, நோய் வந்து உடல்ல இறுதியாகத்தான் வெளிப்படுவோம், அதனால நோய் வர்றதுக்கு முன்னாடி பிரச்சனையா இருக்கும் போதே அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையை தீர்த்துட்டீங்கன்னா, அதனால ஏற்படக்கூடிய அது உடலில் உங்களுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தி நோய் வராது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம்.
இது பூராமே ஏற்கனவே பலமுறை ஏற்கனவே பலமுறைன்னு நம்ம சொன்னது தான், ஆனால் யாரும் தான் கேட்கறது இல்லை. அப்போ நோய்க்கான மருந்தா கொடுக்கலாங்க, அதை உங்களால் ஐடென்டி பண்ண முடியுமா? சரி, பிரச்சனைக்கான மருந்தா கொடுக்கலாங்க, அதை உங்களால் கண்டறிய முடியுமா? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க. அப்போ புதிய நோக்கில் மலர் மருந்துகள் அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் சொல்ல வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய மருந்தை நீங்கள் படித்த மருந்துலேருந்து சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்ன ஹான்பீமா பலக்குறைவாக இருக்குது, ஹான்பீம் கொடுங்க, உடல் வலியாக இருக்குது, ஆலிவு கொடுங்க, இப்படி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சோர்ந்து போனவர், வேலையால் சோர்ந்து போனவர், ஆலிவ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் வந்து என்ன சொல்லுவார், அதுக்கு நேர்மாறாக ஏதாவது சொல்லுவார். ஆனால் அதுக்கு எந்த மருந்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து கசடார கற்க வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு, கற்க கசடார, சந்தேகம் அறவே இன்றி அருமையான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அதை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நிற்க அதற்கு தக, நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் செய்யணும். புரியுதுங்களா? அப்போ புதிய நோக்கில் மலர் மருந்துகள்னா, நீங்கள் எதுக்கு வேணாலும் மலர் மருந்துகளை கொடுக்கலாம், மலர் மருந்துகளை அதற்கு தகுந்தாற் போல பாடம் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிரித்தறிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து உங்களுக்கு யாரும் சொல்லி தரமாட்டாங்க. எட்வர்ட் பேட்ச் அவர்கள் சிம்பிளாக இருந்தால் தான் மக்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். அதிலிருந்து உருவகப்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல. சரி, அவங்கவுங்களுக்கே எடுத்துக்கிறோம், உணர்ச்சிகளை உணர்வுகளை கரெக்டாக கண்டறிஞ்சிட முடியுமான்னா அதுவுமே நடக்காத காரியமாக இருக்குது. அவங்கவுங்களோட உணர்ச்சிகளையே கண்டறியிறது, நம்ம உணர்ச்சி இது பயமா கோபமா இது தன்னம்பிக்கையின்மையா அல்லது என்ன அப்படிங்கிறதே நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம சந்தேகத்தில் இருக்கோமா, சொரட்டாவா ஸ்கிளாரந்தரசா, என்னடா இது ஒன்றுமே புரியலையே, இல்லை செரட்டாவா சொரட்டாவா இதுவே புரியலையே, நம்ம எப்படி மலர் மருந்து படிக்க போகிறோம், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குங்க. அப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒரு விஷயத்தை கற்க தொடங்கிவிட்டால் யாராச்சும் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க, அதை வந்து நீங்கள் வந்து முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கண்டறிங்க. இப்போ நம்மளோட காணொலிகளை பார்த்தீங்கன்னா அரேபியாவில் பார்க்குறாங்க, கன்னடாவில் பார்க்குறாங்க, எல்லா ஊர்கள்லையும் பார்க்குறாங்க. இப்போ அவங்கள்லாம் வந்து பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் இன்னும் டெலகிராம் குரூப்பில் இதிலெல்லாம் ஜாயின் பண்ணல, அவங்களுக்கு இன்னும் வந்து அது இதெல்லாம் தெரியலை. இப்போ வந்து அவங்களாம் நிறைய விஷயங்களை வந்து நம்மளை காட்டிலும் நம்ம லோக்கல் மக்கள் வந்து எடுத்ததுமே வந்து பணக்காரராக முடியுமாங்க, அதுக்கு மேலே வேறு பேச்சு கேட முடியலங்க, இல்லாட்டி வீட்டில் கஷ்டங்க, ஏதாவது சரி பண்ண முடியுமாங்க, இதுக்கு மேலே வந்து மலர் மருந்துகளை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதே தெரியலை. அதாவது மற்ற மருத்துவ முறைகளுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் மலர் மருத்துவ முறைக்கு அப்படின்னா, இப்போ நெஞ்செரிச்சலையே எடுத்துக்கிடுவோம். நெஞ்செரிச்சலுக்கு ஒரு வந்து ஒரு டானிக் ஒன்று கொடுக்குறாங்க, நிவாரண 90 ஏதோ ஒன்று அது மாதிரியான ஒரு சிறப்பு, காஃப் சிறப்பு, வயிற்று பொருமலுக்கு இப்போ டிவிலையாப்பட்ட விளம்பரம் வருது, அந்த மாதிரியான ஒரு இதை எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க, உடனே அப்போதைக்கு சரியாயிடுது. அதுக்கப்புறம் என்ன இது மறுபடியும் வருது. மீதி மருத்துவ முறைகளில் ஒருவேளை அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கலாம், அதை அமைக்கி வேறு நோயாக கூட வெளிப்படலாம், அதை பற்றி நம்ம பேச வரல. ஆனால் மலர் மருத்துவம் வந்து நீங்கள் சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களை அந்த நோயிலிருந்து அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து அல்லது அந்த பாதிப்பிலிருந்து நீக்குவதோடு மட்டுமல்லாமல் உங்களை ஒரு முழுமை பெற்ற உயர்ந்த மனிதராக்குகிறது. இதுதாங்க மலர் மருத்துவத்தில் இம்பார்ட்டண்டான முக்கியமான பாயிண்ட். நான் முழுமை பெற்ற மனிதனா உயர்ந்த மனிதனாகி என்னங்க பயன் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஒரு முழுமை பெற்ற மனிதனாகிவிட்டால் நீங்கள் வந்து உங்களோட உபரி தான், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்கள் இப்போ ரியால் ஆகிட்டீங்கன்னா அதில் வர சில்லற காசு தான் ரூபாயெல்லாம், சொத்து சுகத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படும் வளமானது தானாகவே வந்துடும், நீங்கள் நினைக்கக்கூடிய வளமானது தானாகவே வந்துடும். அப்புறம் கஷ்டங்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, பிற துன்பங்களை போக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவீங்க. இந்த மாதிரியான பல வகைப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது உயர்ந்த மனிதராகிறதுக்கு அல்லது முழுமையான மனிதராகிறதுக்கு காலம் பிடிக்கும் என்றாலும் கூட நீங்கள் வந்து அதை நோக்கிய படிநிலைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் முதல்ல இல்லாமல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே ஒரு பெரிய விஷயங்க. உடல் மனம் ரெண்டுல வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்கிறது ரெண்டுக்குமே பொருந்தும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரிந்த மனம்தான் உடல், கண்ணுக்கு தெரியாத உடல்தான் மனம். ரெண்டையும் கோரிலேட்டட், ரெண்டுமே வந்து நம்மளை ஒன்றை ஒன்று பாதிக்கக்கூடியவை. எனக்கு கிட்னியில் ஸ்டோனுங்கன்னா உங்கள் மனசுலையும் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம், அல்லது மனசு ஒரு மாதிரி இருக்குங்கன்னா உடலில் பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். மனதின் பாதிப்பு இறுதியாக நோயாக வெளிப்படுகிறதுன்னு பேட்சி சொல்கிறாரு. உடலில் உடலில் வரும்போது
அப்ப நீங்க ரெண்டையுமே சரி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நோயற்ற வாழ்வுள்ள ஒரு முழுமையான மனிதராக திகழும் போது, ஆரோக்கியமான மனிதராக திகழும் போது, இந்த உலகத்துல உங்களால செய்ய முடியாத காரியங்கள் இல்லை, உங்களை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுவார்கள், உங்களால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. நம்ம அதனால சொல்றோம், மலர் மருந்துகளால் எந்த பிரச்சனையை வேணாலும் நாங்க தீர்த்து தரோம் உங்களுக்கு, என்கிட்ட வாங்க, எந்த பிரச்சனைனாலும் சரி பண்ணிடுவோம், ஆனா அதற்குரிய தகுதியை வளர்த்து கொண்டு வாருங்கள். இலவசமா மருந்து கொடுங்க, அதாவது நான் வந்து இப்படியே தாங்க இருப்பேன், என்னை நீங்க ஒரே இதுல மாடி விட்டு பணக்காரன் ஆக்கிடணும் அப்படின்னா கதை நடக்காது. அண்ணாமலை படமா ஒரே பாட்டுல நம்ம மேல வர்றதுக்கு, அதற்குரிய தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்குரிய செயல்முறைகளை நீங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், அப்பதான் நீங்க வந்து முன்னேற முடியும். அதனால மலர் மருந்துகளை கொடுக்கும் போது அல்லது உங்களுக்கு தேவைப்படும் போது உங்கள் உணர்ச்சிகளை ஆராயுங்கள். உங்களுக்கு நோய்கள் இருந்தா அதையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. எதுக்கு வேணாலும் மலர் மருந்து கொடுக்கலாம், அதை போக்கலாம். அதனால புதிய நோக்கில் மலர் மருந்துகள் அப்படிங்கும் போது மலர் மருந்துகளை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள், புரியுதுங்களா? சும்மா நம்ம 7 பிரிவா இருக்குங்க, அதுல ஒவ்வொன்றுலயும் இத்தனை மருந்து இருக்குங்க, மொத்தம் 38 மருந்துங்க, எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்சாருங்க, இதுக்கு இந்த மருந்துங்க, அதுக்கு அந்த மருந்துங்க, பயத்துக்கு மீமுலசுங்க, அது தெரியாத பயத்துக்கு ஹாஸ்பிடலுங்க, இப்படி பயத்துக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. உங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சா, இது தெரிஞ்ச பயமா தெரியாத பயமானு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய வேலையா இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, மலர் மருந்துகளை உங்களுக்கு எப்படியோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் மலர் மருந்துகளை பற்றி தெரிய வந்து விட்டது, அதில் நீங்கள் எப்படி சிறந்தவராக மாறுவது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆழ்ந்து கற்கணும், பல விஷயங்களை பத்தி கேட்கணும். கமெண்ட் பாக்ஸ்ல கூட கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் டெலகிராம் சேனல்லையும் வந்து சொந்த விஷயங்களை தான் பேசுற மாதிரி இருக்கக்கூடிய சொந்த விஷயங்களை தான் கேட்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதற்குரிய எஃபர்ட்டை நீங்க எடுக்காத மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நீங்க வந்து நம்ம அதை வந்து கற்பவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமா தான் அந்த டெலகிராம் குரூப் எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க வந்து அதுல வந்து கேள்விகளை கேளுங்க, நாங்க பதில் சொல்லலைனாலும் படித்தவர்கள் சொல்லுவாங்க, அது சரியான அனாலிசிஸ் பண்ணி பாருங்க, அலசி பாருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்காகத்தான் அதை இப்போ ஓப்பன் ஃபாரமாக வச்சுருக்கோம், முன்னாடி க்ளோஸ்டு ஃபாரமாக தான் வச்சுருந்தோம். அதனால பல விஷயங்கள் இதில் இருக்குங்க. மேலும் மேலும் உங்களோட கமெண்ட்டை பார்த்து இன்னும் அதிக காணொலிகளையும் நம்ம அளிக்க பார்க்குறோம். நம்மளோட லட்சியம் மலர் மருந்துகளை பரப்புவதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான இல்லங்களை உருவாக்குவது, விழிப்புணர்ச்சி உள்ள மக்களை உருவாக்குவது, அதன் மூலமாக சமுதாயத்தை மேம்படுத்துவது. இதை தவிர நம்மளுக்கு வேற ஒன்றும் காரியம் இல்லைங்க. ஆனா நமக்கு வேலை பொழுது ஜாஸ்தியா இருக்கு, நமக்கும் வந்து கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் உரிய விஷயங்களையும் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கு. அதனால வாழ்க்கையில் வெற்றி பெற மலர் மருந்துகளை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க மகிழ்வுடன்.